என்ன நீ எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் ஒன்று இதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், இது இருந்தவங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க நீ கோயிலில் தெரியாதவங்க இதை பற்றி, அதனால தான் கோயிலில் இதை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிறவர்கள் முக்கால்வாசி பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறவர்களாக இருப்பீங்க, இருந்தால் கூட நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி இதை பிரவேசிக்கிறது, எப்படி இதில் காரியங்களை அனுபவிக்கிறது, வாழ்கிறதுன்றதை பற்றி இன்னும் நல்லா விளங்கிக்கணும். அதனால இந்த உபதேசம் உங்களுக்கு முக்கியம். ஆழ்கடல் போல் பேரன்பீனா வெள்ளம் போல் மாதையா மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பர் ரத்தம் சிந்தினா இவ்வன்மை சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி தபால் பெட்டி எண் 494 சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 23-25 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். 23-25 வசனங்கள் வரை. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் சிம்பிளாக சொல்லப்போனால் வேறொன்றுமில்லை, தேவன் மனுஷருடைய வாழ்க்கையில் வந்து தம்முடைய ஆளுகையை நடத்துவது. இயேசு வந்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன ஆகிறது, இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் என்ன பண்ணுறோம், வெறும் ரட்சகராக மட்டும் இல்லை, ரட்சகர்னால் பாவத்தை மன்னிக்கிறவர், நம்மை சுத்திகரித்து கழுவுகிறவர் இல்லையா. ரட்சகர் மட்டும் இல்லை, அவர் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர்ன்றது தான் லார்டு, அதான் ஆண்டவருங்கிறது வந்து அவர் ராஜா. நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் ஆளுகை செய்யும்படியாக நம்ம இடம் கொடுக்குறோம். நிறைய பேர் புரிதானு தெரியல என்ன பண்ணிட்டாங்கன்னு, அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் நம்முடைய ஆளுகை இல்லை, நான் நினச்சதை செய்கிறதில்லை, எனக்காக நான் வாழ்கிறதில்லை, என்னுடைய நோக்கங்கள் என்னுடைய ஆம்பிஷன்ஸ் என்னுடைய கனவுகளுக்காக நான் வாழ்கிறதில்லை. அவர் என்ன விரும்புகிறார், அவருடைய நோக்கம் என்ன, அதுக்காக தான் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா வேற ஒன்றும் இல்லை, இயேசு வந்து உள்ளே வந்துட்டார்,
அவருடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது, அவர் ஆண்டவராக இருக்கிறாரு, என்னை அவருக்குன்னு நான் அர்ப்பணிச்சிட்டேன், அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்துருச்சு, நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டேன், நான் வந்து இப்போ வந்து மெய்யான கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், இயேசு என்னுடைய ஆண்டவராயிட்டார், அவர் எனக்குள்ளே வந்து என்னை ஆண்டு கொள்கிறார், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் செய்யப்படுகிறது, அவருடைய ராஜ்யம் இப்படி எனக்குள்ளே வந்து விட்டது என்று சொல்வது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் இதுதான், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ராஜாவாக ஆளுவது தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி வசனம் சொல்லும் போதெல்லாம் அப்படி யோசித்தீங்கன்னா ஈஸியாக விளங்கிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்பு அப்படின்னு பிரவேசிப்பது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதுன்னா ரட்சிப்புக்குள்ளே பிரவேசிப்பது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர்றதுன்னா இயேசு நமக்குள்ளே வர்றது, நம்ம ஆண்டு கொள்வது, அப்படி யோசித்தீங்கன்னா சுலபமாக விளங்கி கொள்ளலாம். அதனால தான் அதை ஒரு ஒரு முறையும் சொல்கிறேன் நான், ஏன்னா சிம்பிளாக திங்க் பண்ணணும் அதை. சரி, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில், ராஜ்யத்தை குறித்து பல்வேறு காரியங்களை வேதவசனம் சொல்லுகிறது, அதை எல்லாம் எடுத்து ஒன்று பார்த்துக்கிட்டு வரோம். குறிப்பாக இந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி, இந்த ராஜ்யத்தினுடைய நன்மைகளை அனுபவிப்பது எப்படி, ருசி பார்ப்பது எப்படி, இதில் வாழ்வது எப்படி என்றெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அதனால தான் இந்த வசனங்கள்லாம் ஒன்றொன்றாக எடுத்து இதை விளக்கி சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அறிமுகமான இந்த ஒரு பகுதியை எடுத்திருக்கிறேன். இந்த ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இயேசுவண்டையில் வந்து நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதுக்கு என்ன செய்வேன்னு கேட்குறான் இல்லையா. கேட்டவனிடத்தில் இயேசு உனக்கு எல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் போன பிறகுதான் இப்படி சொல்கிறாரு. சீஷரில் பார்த்து இயேசு சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்ட உடனே அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறார். ஏன்னா ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யம் இருந்தாலே பிரவேசிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க. நிறைய போதனைகள் இப்படி இந்த வசனத்தை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பரப்பி விட்டது. என்ன அபிப்பிராயம்னா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யம் மட்டும் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யம் மட்டும் இல்லைனா நீ ஓகே, ஐஸ்வர்யம் மட்டும் காசு பணம் மட்டும் இருந்துடக்கூடாது, இருந்துட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. இது எப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுறாங்க பாருங்கள். காசு பணம் இருந்தால் பரலோகம் போக முடியாது, ஏன்னா இந்த சில்லறை காசுக்களை பிடிச்சி இழுத்துற போல இருக்குது, அதனால் பரலோகம் போக முடியாது நீ, அதனால் காசு பணம் வேண்டாம், கிறிஸ்தவன்னா நீ மோட்சம் போகணும்னா காசு பணம் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா காசு பணம் இருந்தால் பரலோகம் போக முடியாது. அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வசனம் இந்த வசனம், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறதே அப்படின்னு இயேசு சொன்னார் இல்லையா. அதை எடுத்து வச்சுட்டு இயேசுவே சொல்லிட்டார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அரிதாக இருக்குதுன்னு அவர் சொன்னார். இவர் முடியவே முடியாதுன்றாங்க, இவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகத்தின் காசு காதில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கூட எளிதாக இருக்கும், ஆனால் இது நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அப்போ இம்பாசிபிள்னு அர்த்தம். எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்த தையை ஊசி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஒட்டகத்தை போட்டு திணிச்சா அப்படி இருக்கும், அந்த காதில் நூல் போடுற இடத்துல ஒட்டகத்தை போட்டு திணிச்சா அப்போ முடியுமா, நினச்சி கூட பார்க்கவே முடியாது, போகவே போகாது. அதுபோல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் நுழையுது, அது முடியவே முடியாத இம்பாசிபிள் மேட்டர் அது அப்படின்னு சொல்லி அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆகவே ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்தை வேதவசனமும் இயேசுவும் போதிப்பதாக இந்த வசனத்திலேருந்து எடுத்து போதிக்கிறதே நிறைய பேருடைய வேலையாயிடுச்சு. இதைத்தான் இங்கே பெருசாக சொல்கிறாங்க, ஆனால் இது அதை பற்றியே கிடையாது. இது இன்றைக்கு அதனால தான் இதை விளக்க நான் முற்பட போகிறேன் இன்றைக்கு. என்ன சொன்னால், இன்றைக்கு இது அப்படி சொல்லலை, அதனால தான் இயேசு விளக்கி சொல்கிறாரு. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள், முதல்ல என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு முதல்ல சொல்லிடுறாரு 23ல. இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுத்துவாங்கன்னொடனே அவருக்கு விளங்கிடுச்சு, ஐயோ குழப்பமாயிடுச்சு அவங்களுக்கு, நம்ம சொன்னது விளங்கிக்கல. ஏன்னா அவர் சொல்லும்போதே இந்த அர்த்தத்தில் தான் சொன்னார், அதாவது ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பிரவேசிக்க முடியாதுன்ற அர்த்தத்தில் தான் சொன்னார். ஆனால் வெறும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னதுனால எல்லோரும் குழம்பி போய் சலசலப்பாங்க. உடனே இயேசு எப்படி சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே மேட்டரே வேறு, விஷயமே வேறு. விஷயம் என்னென்னா, எப்படி நம்பிக்கையை இயேசுவின் பேரில் வைக்கிறது, அப்படி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்பிக்கையை வேறு எது மேலேயும் வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறது என்னென்னா, நம்முடைய இருதயத்தை எது மேலே வைக்கிறோங்கிறது, அதுதான் நம்பிக்கையை வைக்கிறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, உன்னை நம்புகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்,
என் இருதயமெல்லாம் உன்னை நம்புகிறது, நீ சொல்கிறத நம்புது, உன் மேலே நம்பிக்கையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்பிக்கையை வைக்கிறதுனா அது நம்ம உள்ளபூர்வமாக செய்கிற ஒரு காரியம் நம்பிக்கையை வைக்கிறதுங்கிறது. அப்போ நம்பிக்கையை கொண்டு போய் பணத்தின் மேலே வைக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கக்கூடாது. நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்கிறோம். தேவன் பேரில் நம்பிக்கையை வைக்கணுங்கிறது தான் இதனுடைய கருத்து. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா பணத்தின் பேரில் நம்பிக்கையை வைக்கிறவன் பிரவேசிக்க முடியாது, தேவன் பேரில் நம்பிக்கையை வைக்கிறவன் தான் பிரவேசிக்க முடியுன்ற தான் கருத்து இங்கே. ஆகவே பணம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்ற சப்ஜெக்டே கிடையாது இங்கே. நம்பிக்கையை நம்ம எங்கே வைத்திருக்கிறோங்கிறது தான் இங்கே பேசப்படுகிறது. ஆகவே இதை நாம் கவனிக்க வேண்டும், இதை புரிந்து கொள்ள நமக்கு அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு. சரி, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இப்படி நிறைய பேருக்கு பல விதமான தவறான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யமாக அது எனக்கு தெரியும், நான் நாலாவது தலைமுறை கிறிஸ்தவன், எனக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எனக்கு தெரியாததான் கிறிஸ்தவத்தை பற்றி, எப்படி கிறிஸ்தவன் ஆகணும்னு எனக்கு தெரியும், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு எனக்கு தெரியும், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா எனக்கு தெரியும்னு நினைக்கிறது தான் பிரச்சனை, தெரியாமலே தெரியும்னு நினச்சிக்கிறது தான் பிரச்சனை. நிறைய பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தெரியும்னு ஒரு தவறான அபிப்பிராயம். நான் அதில் தானே இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக தானே இருக்கிறேன், நான் இப்போ நாலாவது அஞ்சாவது தலைமுறையாக இருக்கிறேன், என்ன நீ எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. நான் ஒன்று இதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இது இருந்தவங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறாங்க நீ கோயிலில் தெரியாதவங்க இதை பற்றி, அதனால தான் கோயிலில் இதை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே இருக்கிறவர்கள் முக்கால்வாசி பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறவர்களாக இருப்பீங்க. இருந்தால் கூட நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி இதை பிரவேசிக்கிறது, எப்படி இதில் காரியங்களை அனுபவிக்கிறது, வாழ்கிறதுன்றதை பற்றி இன்னும் நல்லா விளங்கிக்கணும். அதனால் இந்த உபதேசம் உங்களுக்கு முக்கியம். பிரவேசியாதவர்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அவர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நான் இதில் தானே இருக்கிறேன், பேர் சார்ஜு, சார்ஜ் வரலன்னா ஜேம்ஸ் வரலன்னா அப்புறம் வேறு யார் வருவா, வேறு வேறு பேர் உள்ளவங்கலாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டுன்றாங்க, இப்போ நான் வராமல் எப்படி, சார்ஜ் எப்படி வராமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தவறான அபிப்பிராயங்கள்லாம் நீங்கணும். தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்லை, இது நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் கண்ட காரியங்கள் எல்லாவற்றில் காட்டும் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப சர்ப்ரைசிங், இது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம், வித்தியாசமான ஒரு காரியம். நமக்கு தெரியும்னு நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது, இதை தெரிந்து கொள்ள வேணும். இன்றைக்கு இங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு காரியத்தை முடிவு பண்ணோம், நாம் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோமா, இதை பற்றி இப்படிலாம் விளக்கி நான் போதிக்கும் போது சில காரியங்கள் உங்களுக்கு புலப்படும், உங்களுக்கு விளங்கிக்க முடியும். நான் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறேனா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேனா இருக்கிறேனா, இல்லை வந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா, இல்லை உண்மையாகவே வந்துட்டேன்னா, இது எனக்கு புரியுதா, இது உண்மையான கரெக்டாக விளங்கி வச்சுருக்கிறேண்ணா இதை அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதெல்லாம் எடுத்து நாம் போதிக்கிறோம். சரி, இந்த மனுஷன் இந்த ஐஸ்வர்யவான், இயேசுவனிடத்தில் வந்த இந்த ஐஸ்வர்யவானை குறித்த இந்த சம்பவமானது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் இவன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் கேண்டிடேட் மாதிரி இருக்கிறான். பார்த்த ஆள் ரொம்ப நல்ல ஆள், ரொம்ப மதத்திலே இருக்கிறவன், இவன் ஒன்றும் அயோக்கியம் கிடையாது, இவன் வந்து கற்பனையின்படியெல்லாம் செய்கிறவன், ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஆள், ரொம்ப யோக்கியமாக வாழ்கிற ஆள், சன்மார்க்க ரீதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதொரு வாழ்க்கையை நடத்துகிற ஒரு ஆள், யாராவது ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம்னா இவனை சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குது, அவன் வேகமாக வர்றான், இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு தெரிந்து கொள்ளணும்னு வர்றான், வந்துட்டு கடைசியில் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறான். ஏன் அப்படி, ஏன் வேகமாக வந்தான், ஏன் பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறான், இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா ஏதோ தவறான அபிப்பிராயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் நம்மை போல் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்குள்ளே இருக்கிற தவறான அபிப்பிராயம் அவன்றைக்கு அவனுக்குள்ளேயும் இருந்தது. அதனால தான் வேகமாக வந்தான், வந்துட்டு வந்த வேகத்தில் ஓடி போயிட்டான், துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு இதில் மூன்று காரியங்களை, இன்றைக்கு இதில் சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. முதல் காரியம் என்னென்னா, ஒரு கிறிஸ்தவன் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதென்றால் என்ன என்பதை நமக்கு தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நிறைய நேரங்களில். ஆனால் இயேசு இந்த ஐஸ்வர்யவானாகிய இந்த வாலிபனிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது, அவர் அவனுக்கு சொன்ன காரியங்களை பார்க்கும்போது,
அநேக நேரத்தில் இப்படி எனக்கு தெரியும்னு நினைக்கிற ஆட்களுக்கு தெரியாது, தெரியாமல் இருக்கிறார்கள் என்பது தான் இங்கே விளங்குகிறது. தவறான அபிப்பிராயம் அவனை போலவே நிறைய பேருக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. இவன் எப்படி வந்தான்னு கொஞ்சம் கவனிங்க. இந்த கதையை கதை பின்னால் எல்லாத்தையும் வாசிக்கல, நான் 23-25 மட்டும்தான் வாசித்தேன். ஆனால் கதை வந்து 17 ஆரம்பிக்குது, 17 வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ முதலாவது காரியம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இவன் ஒரு நல்ல மனுஷன், இவன் ஒரு யோக்கியமான ஒரு மனுஷன். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு சொல்கிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், பகவன் நீங்கள் போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இவன் ஒரு நல்ல மகா யோக்கியனுவன். இயேசு கற்பனையெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேனே, இதெல்லாம் வந்து ஒன்று கூட நான் விடுறதில்லை, கரெக்டாக அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன்ற மாதிரி சொல்கிற ஆள். அப்போ இவன் வந்து ஒரு நல்ல சன்மார்க்க ரீதியில் நல்ல ஒரு யோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவன். ஆனால் இயேசு வண்டையில் எதுக்கு வர்றான், அப்படி வாழ்ந்து வந்தவனுக்கு ஒரு காரியம் திடீர்னு புலப்படுகிறது, வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுது? இவருடைய பிரசங்கத்தை கேட்டிருப்பான் போல இருக்கு கொஞ்சம் அங்கங்கே. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவன்ட்டு அவர்கிட்ட வர்றது. அவர் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கிறான், ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படின்னு கேட்குறானே. அப்போ அதை பற்றிலாம் எப்போ பிரசங்கம் பண்ணிருந்துருப்பார், எப்போ பிரசங்கம் பண்ணிருந்துருக்கிறாரு, இவன் கேட்டிருக்கிறான், அதை பற்றி விசாரிக்க தான் வர்றான். அப்போ இயேசுடைய பிரசங்களை இவன் கேட்டுக்கொண்டிருந்திருப்பான் போல இருக்கு. கேட்டு கொண்டதன் விளைவாக அவனுக்கு சில காரியங்கள் மனசில் தெளிவாகிறது. என்ன தெளிவாகுது? நான் நல்லவன் தான், கரெக்டாக அந்த கற்பனையெல்லாம் செய்கிறேன், எல்லாம் பிடிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் இவர் பிரசங்கம் வித்தியாசமாக இருக்குது. நான் நல்லவன் தான், யோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இவர் சொல்கிறபடி நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளவில்லையே, அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. தனக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. நிறைய நல்ல காரியங்கள் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குதுங்கிற ஒரு அறிவு அவனுக்குள்ளே உண்டாகிறது. நிறைய பேருக்குள்ள இன்றைக்கு அந்த அவருடைய தேவையை அவர்கள் உணர்வதில்லை. பரிசேயர்லாம் பாருங்கள், அவர்களும் இருந்தாங்க அந்த காலத்தில். இயேசு வந்துட்டு போயிட்டு இருந்தார், போதிச்சுட்டு இருந்தார், அவங்களும் கேட்டாங்க தான். ஆனால் அவர்கள் அந்த தேவையை உணரல. அவங்க என்ன சொன்னாங்க, நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கெல்லாம் தெரியுமாக்கும், போயிட்டு வாண்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். ஆனால் இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இவன் என்ன சொல்கிறான், நான் யோகியன், நல்ல ஆள் தான், கவசனத்தின்படிலாம் நடக்கிறேன், ஆனால் இவர் சொன்னது போல் நித்திய ஜீவனை நான் சுதந்திரத்துக்குள்ள, அதை சொல்கிறதுக்கு அதை எப்படி சுதந்திரிக்கிறதுன்னு வழி இவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆகவே இவர்கிட்ட தான் நான் அதை கற்றுக்கணும், இதை எப்படின்னு புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இது தேவை அப்படிங்கிறது அவனுக்கு புரிந்து விட்டது. அவனுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு அதிருப்தி, எனக்கு நிறைய இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற அந்த ஒன்று இல்லைன்ட்டு, அதை இவர்கிட்ட புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவரிடத்துல ஓடி வர்றான். இவரிடத்துல வந்த விதத்தை பார்க்கணும். ஓடி வந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓடி வந்துன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை அவன் பெருசாக நினைக்கிறான். இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் தேவை. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் வரணும், அவருடைய வாழ்க்கை மாற்றப்படணும், எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஒரு வேளை மனைவியோ புருஷனோ சொல்லியிருப்பாங்க, வா கோயிலுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பார்க்குறேன், அடுத்த வாரம் வரேன் நான். அது என்னென்னா அவங்களுக்குள்ளே தெரியுது நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு, ஆனால் அது எவ்வளோ பெரிய தேவைன்றது அவங்களுக்கு தெரியல. இது எவ்வளோ சீரியஸான பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஓடி வந்திருப்பாங்க, ஓடி வந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து விளங்கிடுச்சு, இது வந்து சாதாரண காரியம் இல்லை. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கிறது, இதை நான் போஸ்ட்போன் பண்ண முடியாது, இதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதத்துக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுற முடியாது. இது உடனே போய் இந்த விவகாரத்தை கவனிக்கணும்னு சொல்லி இயேசு வண்டையில் ஓடி வருகிறான் அவசர அவசரமாக. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர், என் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பாருங்கள், இப்படி தான் ஆரம்பிக்குது ரட்சிப்பின் வேலை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுன்றது இப்படி தான் நடக்குது. பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது, எனக்கு தேவை அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு உணர்வு உண்டாகிறது. அவன் ஓடி வர ஆரம்பிக்கிறான். நீங்கள் நிறைய பேர் ஓடி வந்திருக்கிறீங்க இன்றைக்கி, ஓடி வந்து உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, அவசர அவசரமாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் விட்டுறக்கூடாது, போயிடணும் அப்படியாதுன்னு வந்திருக்கிறீங்க. சிலர் புது ஆட்கள் வந்திருக்கிறீங்க,
ஏன் வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவியானவருடைய கிரியை நடைபெறுகிறது, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தெரியுது உங்களுக்கு, இது எனக்கு தேவை, இது அவசியம், எனக்கு இன்னைக்கு விட்டுறக்கூடாது போயிடணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. அப்படி தான் வந்தால் பாருங்க, ஓடி வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, முழங்கார் படியிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. முழங்கார் படிட்டு தான் இயேசுன் பேரில் பெரிய மரியாதை. இவர்கிட்ட தான் விஷயம் இருக்குது அவனுக்கு விளங்குது, அதனால தான் முழங்கால் படிடுறான், தன்னை தாழ்த்துகிறான், இவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும் இந்த விஷயத்தை. இவர் தான் எனக்கு இதை சொல்ல முடியும், இவன் எத்தனையோ போதரை கேட்டாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நிறைய அறிவெல்லாம் இருக்குது இவனுக்கு, இதிலேயே வளர்க்கப்பட்டவன் அவன். ஆனாலும் அவனுக்கு ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குது, இவரை மாதிரி ஒரு மனுஷன் போதிச்சு பார்த்ததில்லை, இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறத பற்றி இவர் தான் பேசுகிறாரு, வேற எங்கேயும் நான் பேசி கேட்டதே கிடையாது, இவர்கிட்ட தான் நான் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவரை அவரிடத்திலே மண்டிட்டு முழங்கார் படியிட்டு அவரை முழங்கார் படியிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறான், கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்குற விதத்தை பார்த்தீங்கன்னா சரியான கேள்வி கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேணும், வேறு எதையும் கேட்கலாமே. சிலர் வந்து பிரச்சனை இது இதுதான் நித்திய ஜீவன் தான் அவங்களுக்கு தேவை, ஆனால் வேறு எதாவது பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாயா, அந்த ரெண்டாம் வருகன்றாங்களா, அது எப்போ வரப்போகுது, அந்தி கிறிஸ்துன்றாங்களா, அது எப்போ, பாயிண்ட்டுக்கு வர்றதில்லை. இவங்க தேவை வேறு, இதை கவனிக்க இதை கவனிக்காமல் என்னென்ன தேவை வேண்டாத வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறது, இன்றைக்கி புரிஞ்சு கொள்ள முடியாததெல்லாம் இவன் கேட்டுட்ருக்கிறது, இன்னும் புரியாத கேள்வியெல்லாம் கேட்குறது. இவன் க்ளீனாக கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வது எப்படி. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நீரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பா, பங்கம் வராதென்னையா, சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பா, பங்கம் வராதென்னையா, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை ஜெயகம்பீரமே உனக்குண்டே.
அநேக வாசஸ்தலன் அன்பின் பிதாவிட்டில் ஜோலிக்குதே நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே நேர்த்தியான Benjamin.